ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் நடந்துள்ள 11 வருட ஐபிஎல் வரலாற்றிலே டாப் 5 பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸை வந்து நாம பார்க்க போறோம். ஐபிஎல் வரலாற்றிலே சிறந்த 5 பவுலிங் பற்றி நாம இப்போ பார்க்க போறோம். இந்த 2019 ஐபிஎல் வந்து மார்ச் 23 தொடங்குது. இதில் முதல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் மோதுறாங்க. இந்த வருடத்துக்கான ஐபிஎல் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய இளம் வீரர்கள் வந்து இந்த ஐபிஎல் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலே சிறந்த டாப் 5 பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸை பற்றி நாம எப்போ பார்ப்போம். இதில் 5வது இடத்துல இருக்கிறது வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை சேர்ந்த லசித் மலிங்கா. இவர் 2011 நடந்த ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்கு எதிராக 3.4 ஓவர் மட்டுமே வீசி 13 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை அள்ளியிருக்காரு. இவர் தான் இந்த பட்டியலில் 5வது இடத்துல இருக்காரு. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி டேர்டெவில்ஸ் வந்து 95 ரன்களுக்குலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 2வது பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இந்த பட்டியலில் 4வது இடத்துல இருக்கிற வீரர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான இஷாந்த் சர்மா. இவரும் இந்த 2011 ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்கான் சார்ஜர்ஸ் அணிக்காக விளையாண்டார். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் செய்த டெக்கான் சார்ஜர்ஸ் அணி வந்து 129 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளிலிருந்து 20 ஓவர்கள் முடிஞ்சிருந்துச்சு. இதில் டெக்கான் சார்ஜர்ஸ் அணியோட கேப்டனான சங்ககாரா மட்டும்தான் 47 பாலில் 65 ரன்கள் எடுத்திருந்தார். மற்ற எல்லாமே சொற்ப ரன்கள் ஆட்டம் இழந்துட்டாங்க. இதன் பிறகு கொச்சி டஸ்கர்ஸ் அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது இன்னிங்ஸை தொடர்ந்தாங்க. இதில் இஷாந்த் சர்மா சிறப்பான பவுலிங்கை வீசி 3 ஓவர்களுக்கு 12 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதன் மூலமாக இதில் டெக்கான் சார்ஜர்ஸ் அணி வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. இதற்கான மேன் ஆஃப் த மேட்ச்சை பார்த்தீங்க அப்படின்னா இஷாந்த் சர்மா வந்து பெற்றாரு. அடுத்ததாக இந்த பட்டியலில் 3வது இடத்துல இருக்க வீரர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரும் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர் தான். இவர் அனில் கும்ப்ளே. இவர் வந்து 2008 ஐபிஎல் சீசனில் நடந்த போட்டியில் 3.1 ஓவர் வீசி 5 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 5 விக்கெட்டில் கைப்பற்றியிருக்காரு. இவர் தான் வந்து 3வது இடத்துல இருக்காரு. இவர் வந்து அப்போ ஆர்சிபி அணிக்காக விளையாடினார். இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த சாதனையை பண்ணியிருக்காரு. முதல்ல பேட்டிங் செய்தால் ஆர்சிபி அணி பார்த்தீங்க அப்படின்னா 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணி பார்த்தீங்க அப்படின்னா அனில் கும்ப்ளே போன்ற சிறப்பான பந்து வீச்சாளர்களால 58 ரன்களுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆனாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி டீம் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. இதில் அனில் கும்ப்ளே தான் இந்த பட்டியலில் 3வது இடத்துல இருக்காரு. அடுத்ததாக 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணியோட சுழற்பந்து வீச்சாளரான ஆடம் ஜம்பா. கடந்த 2016 பார்த்தீங்க அப்படின்னா இவர் புனே ரைசிங் சூப்பர் ஜெயின்ட் அணிக்கு ஆக விளையாண்டாரு. இவர் அந்த சீசனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓவர்களை வீசி 6 விக்கெட்டில் கைப்பற்றினார். இதில் சன்ரைசர்ஸ் அணியானது பார்த்தீங்க அப்படின்னா 20 ஓவர் முடிவுக்கு 8 விக்கெட் இழப்புக்கு 137 ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க. அடுத்த கிளம்புறீங்க புனே அணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுருந்தாங்க. இதில் ஆடம் ஜம்பா தான் இந்த போட்டியில் சிறப்பாக பந்து வீசி 2வது இடத்துல இருக்காரு. முதல் இடத்துல யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஸ்டோஹைல் தன்வர். இவர் 2008 ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடினார். இவர் அந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் 4 ஓவர்களை வீசி 14 ரன்களை மட்டுமே வித்து கொடுத்து 6 விக்கெட்டுகளை அள்ளினார். இவர் தான் இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருக்காரு. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணி 109 ரன்களுக்கெல்லாம் 19 ஓவர் முடிவிட்ட நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா சோஹேல் தன்னர் தான் ஆட்ட நாயகன் விருதையும் பெற்றாரு. இதுவரைக்கும் 11 வருட ஐபிஎல் வரலாற்றிலே இவங்க 5 பேர் தான் இந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. அடுத்த வர இந்த ஐபிஎல் ஆண்டில் எந்த வீரராவது இவங்களோட சாதனையை முறியடிச்சு இந்த பட்டியலில் இடம் பிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி எந்த வீரர் இந்த பட்டியலில் இடம் பிடிப்பாங்க அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கீழே லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.